நேம் தேசிலன், முத்துப்பேட்டிலேருந்து வர்றேன். தேசிலன், இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இஸ்லாமிய மார்க்கம் இருக்குல்ல, அதை பின்பற்றுறது முஸ்லீம்களுக்கு மட்டும்தானா இல்லை அது பிற மதத்தவர்களுக்கும் உண்டா, பின்பற்றலாமான்னு கேட்குறேன். சவர் அவர்களுடைய கேள்வி, தேசிகன் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கடமையா, மற்றவர்களும் பின்பற்றலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது வந்து, இஸ்லாம் மார்க்கம் என்பது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு மார்க்கமாக தான் இஸ்லாம் சொல்லுது, சரியா? இறைவன் வந்து தன்னுடைய திருமறையில அழைக்கும் பொழுதே, யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஉபன் வ கபாயில லிதஅரஃபு இன்னா அக்ரமகும் இந்தல்லாஹி அத்காக்கும். இப்படி தான் சொல்றாரு. என்னுடைய பொருள் என்ன, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் தான் இறைவன் அழைக்கின்றார். இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம். அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் நீங்க எல்லாரும் பலியை பெறியிருக்கிறீர்கள். ஒரு ஆண் ஒரு பெண், நம்மளுடைய மூலத்தாய் யாருன்னா ஒரு ஆண் தான், மூலத்தந்தை யாருன்னா ஒரு ஆண் தான், மூலத்தாயார்னா ஒரு பெண் தான். அந்த ஆண் பெண்ணிலிருந்து தான் பழகி பெருகி அவங்க பெத்தெடுத்த குழந்தைகளை தான் நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். இப்ப வந்து உலக மக்களுடைய மக்கள் ஜனத்தொகை வந்து 600 கோடி பேர் இருக்கோன்னு வைங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போனா ஒரு 300 கோடி பேர் வந்திருக்கோம், அப்படியே பின்னாடி போனா ஒரு 100 கோடி பேர், அப்படியே பின்னாடி போனா இன்னும் வந்து ஒரு 50,000, அப்புறம் 1,000, அப்புறம் 500, 50, 25, 2 முடியும். அந்த 2 பேரை இறைவன் படைச்சிருக்காரு, படைச்சு நம்மளை பல்கி பெருகி விட்டுருக்காரு. அப்ப அந்த பல்கி பெருகக்கூடிய மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான், நேரான பாதையை காட்டுவதற்காகத்தான் இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கினார். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. அந்த அடிப்படையில தான் இறைவன் என்பவன் ஒருத்தன் தான், அந்த ஒருத்தன் தான் உங்களை படைச்சான். நம்ம இப்ப பலி இப்படி பெரிய இருக்கிறதுனால, நம்மளுடைய தாய் தந்தையை நம்ம பெத்தெடுத்ததுனால, நம்ம தாய் தந்தையை நம்ம பெத்தெடுத்தாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆதி தாய் ஆதி தந்தை இருக்காங்கல்ல, மூலத்தாய் மூலத்தந்தை, அவங்க 2 பேர் மட்டும் இருந்திருப்பாங்க, கடவுள் தானே படைச்சிருக்காரு, அவங்க எதுல இருந்து வந்தாங்க? அப்ப அந்த இறைவனை நாம வணங்க வேண்டும், அவனுக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில இறைவன் நம்மளை விசாரிப்பாரு என்ற இந்த அடிப்படையை இஸ்லாம் மக்களுக்கு போதித்து, மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை சொல்லி, இந்த உலகத்துல நீ கரெக்டா வாழ்ந்து, இறைவனுக்கு அடிபணிந்து நட, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நட, இறை தூதர்கள் சொன்னதை நீ கேட்டு நட, அப்படி நடந்தீங்கன்னா உனக்கு இறந்ததுக்கு அப்புறம் வெற்றி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் உனக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறம் இறைவன் உன்னை உயிர் கொடுத்து எழுப்பி நரகத்துல போட்டு உன்னை வேதனை செய்வார். இது வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதா கிடையாது, ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்கும் சொல்லப்பட்டது. திருமறை குர்ஆனை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுபதேசம் இது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி புதல் லின் நாஸ் பையினாத்து மினல் குதா வல் ஃபுர்கான், இறைவன் தன்னுடைய திருமறையை பற்றி சொல்லும் பொழுதே, இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நன்மை தீமையை பிரித்தறிவிக்கும் என்று சொல்லி இறைவன் வந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் தான் இந்த திருமறை குர்ஆனை இறக்கி அருளி இருக்கின்றார். பல பேர் நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளது போல அப்படிங்கிற மாதிரி தப்பா விளங்கி வைத்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த சமுதாய மனித சமுதாயத்திற்கும் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் வந்தாங்க, நபிகள் நாயகம் வந்து இறைவனுடைய இறுதி தூதர் தானே, அதுக்கு முன்னாடி எவ்வளவோ தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அந்த தூதர்கள் எல்லாருமே இதைத்தான் சொன்னாங்க, ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு தூதரும் சொன்னாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல நீங்க விசாரிக்கப்படுவீங்கன்னு தான் ஒவ்வொரு தூதரும் சொன்னாங்க, சரியா? அந்த தூதர்கள் கடைசி தூதர் முகமது நபி, அது உலக மக்கள் அனைவருக்கும் தான் சொன்னாங்க அப்படின்றதுதான் சௌர் அவர்களுடைய கேள்விக்கு உண்டான பதில்.